ஜூலை மாதம் 21 தேதி. இன்றைய இறை வார்த்தை மத்தேயு 12:1-2. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யூத மதத்தில் மத ரீதியான சட்டங்கள் மிக கடுமையாக அனுசரிக்கப்பட்டன. ஓய்வு நாள் என்றால் அந்த ஓய்வு நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, நடந்து போகக்கூட கூடாது, ஒரு பொருளை எடுத்தாந்தான வைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் சட்டத்தை நுணுக்கி மக்கள் மீது ஒரு பெரிய பாரமாக சுமத்தி இருந்தார்கள் அன்றைய ஆட்சியாளர்கள். அதனால் எவ்வளவு தூரம் நடக்கலாம், என்ன பொருளை தூக்கி செல்லலாம், இப்படியெல்லாம் சில மிக கடுமையான சட்டங்கள். இதில் வயல் வழியாக செல்லும்போது கோதுமை விளைந்திருக்கிறது, அது சீடர்கள் பசியாக இருந்தார்கள், கோதுமை கதிர்களை கையால் கொய்து அதை வாயில் போட்டு சாப்பிட்டாங்க. இது ஒரு பெரிய குற்றமாக அந்த பரிசேயர்களெல்லாம் இயேசுவின் மீது குற்றம் சாட்டுகிறார். இதோ பாருங்கள், ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, இவர்கள் இதை செய்கிறார்களே என்று. பசி இருக்கிற கொடுமையிலேயே, மனிதனுக்கு இருக்கிற கொடுமையிலேயே மிக கொடுமையானது பசி. அதை இயேசு அறிந்திருந்தார். பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார் என்று அன்னை மரியாள் அந்த தன்னுடைய எழுச்சி பாடலிலே பாடியிருப்பார். எனவே பசித்தோரை நலன்களால் நிரப்புகிற இறைவன் பசித்திருக்கிற தன்னுடைய சீடர்கள் உண்பதை எப்படி ஒரு குற்றமாக பார்க்க முடியும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண நூலிலே இஸ்ரேல் மக்கள் கடைசியாக அந்த பாஸ்கா உணவை உண்டார்கள். அது விடுதலை பசிக்கான ஒரு உணவு. இதோ இன்றைய நாளில் இந்த சீடர்கள் இந்த உணவை உண்பது இயேசு அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார். இது ஒரு இரக்கத்தின் உணவு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் பசியினால் வாடுவதை பார்க்கிறோம். பல இடங்களில் பசிக்காக யாராவது எதை திருடி தின்றால் கூட அவர்களை அடித்து கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மை நம்மிடத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு மில்லியன் கணக்கில் பசியினால் வாடுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஒரு பக்கம் உணவு பற்றாக்குறை, பசி, பசியினால் ஏற்படுகின்ற மரணம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பெரிய பெரு விருந்து நடக்கின்ற இடங்களில் அல்லது நட்சத்திர உணவு விடுதிகளிலே ஒவ்வொரு நாளும் டன் கணக்கிலே உணவுப் பொருட்கள் வீணாக்கப்பட்டு குப்பை தொட்டியிலே வீசப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட திருமண மண்டபங்களிலே உணவு நிறைய 10 ஐட்டம் 15 ஐட்டம் நிறைய வைப்பார்கள். மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்க்காமல் அவருடைய பெருமைக்காக நான் 10-15 ஐட்டம் இலையில வச்சேன் என்று அவர்கள் நெடுக்க வச்சிட்டு போயிடுவாங்க. அதே போல அதுக்கு உணவுப் பொருளையும் சில பேர் வச்சிட்டு போயிடுவாங்க. வந்து அமர்பவர்கள் சும்மா ஒரு கௌரவத்துக்காக அப்படி கொஞ்ச நேரம் 1-2 ஐட்டத்தை சாப்பிட்டு மீது அப்படியே இலையை முறிவாங்க. எவ்வளவு உணவு வீணடிக்கப்படுகிறது, அது ஒரு மாபெரும் குற்றம் என்பதை நாம் உணர்வதே கிடையாது. அதே போல பல்வேறு நாடுகளில் இந்த தானிய கிடங்குகளில் லட்சக்கணக்கான உணவுப் பொருட்கள் மழையினாலும் பூச்சினாலும் எலி போன்ற அந்த மிருகங்களா மிருகம் சொல்ல முடியாது எலி போன்ற உயிரினங்களால் தானியங்கள் வீணடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய ஒரு புரட்சித்தனமான அல்லது பரிசேயத்தனமான ஒரு நிலையை தான் இயேசு எதிர்க்கிறார். தன்னுடைய சீடர்கள் பசியால் உண்பதை குற்றமாக பார்த்த இந்த உலகத்தை அவர் இரக்கத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். பலிய அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் பசித்தவரை நலன்களால் நிரப்புகிற ஆண்டவருடைய உண்மையான சீடராக பசியற்றோரின் தேவையை அறிந்து அவர்களை பசியை போக்க நாம் முன் வருவோம். அளவோடு உண்போம், வளமோடு வாழ்வோம்.
மற்றவருடைய பசியையும் கொஞ்சம் நினைத்து பார்ப்போம், மன்றாடுவோம். தந்தையே இறைவா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எங்களுடைய உணவை நீர் கொடுத்து வருவதற்காக உங்கள் நன்றி கூறுகிறோம். அதே வேளையில் உணவு இல்லாமல் வருந்துகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இரக்கத்தோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய பசியை போக்க எங்களால் முடிந்தவற்று செய்ய நல்ல மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசிரியர்.